Peppers Entertainment Television. Turn on the heat. Hi, good evening. Welcome to everybody. நீங்க பாத்துக்கொண்டிருக்கிற பெப்பர்ஸ் டிவி டகுல்.com. நான் உங்க சிக்க. நான் உங்க மொக்க. வார வாரம் ஒரு வித்தியாசமான காமெடி கொடுப்போம். அந்த வகையில் இன்னைக்கு பண்ண போற காமெடி என்னன்னா, அதாவது ஒரே பெயர், ஒரே புகழ், ஒரே விருது, அதுதான் அஜித் அவார்ட்ஸ். அதாவது எங்களுடைய குழுவினர்களை கூட்டிக் கொண்டு சென்று தெரு தெருவாக, ஊர் ஊராக, வீதி வீதியாக, சந்து சந்தாக, பொந்து பொந்தாக மாட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு அதிலே மைக் செட்டை கட்டி கொண்டு அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கும் மக்களை தொந்தரவு செய்து எழுப்பி அழைத்து வந்து ஓட்டு போட்டு விருது வழங்கும் விழாதான் எங்களுடைய அஜித் அவார்ட்ஸ். அது மட்டும் இல்லைங்க, இங்க ஷூட்டிங் எல்லாமே நிறைய ஆக்டருக்கு வந்து நிறைய கிஃப்ட் கொடுப்போம், அதை கொடுப்பேன். கால கையில வந்து கூட்டு வந்து இங்க வெறும் போக்கை மட்டும் கொடுத்து அனுப்புங்க, அதான் கரெக்டுங்க. அதுதான் எங்கள் அஜித் அவார்ட்ஸ். அதுக்கப்புறம் மேகி அவார்டு எப்ப கொடுக்க போறீங்க? உங்களை மேடையில் நிற்க வைத்ததே தவறு. நீங்கள் மேடி அவார்ட் கேட்பது மிகப்பெரிய தவறு. தயவு செய்து சென்று விடுங்கள் மேடி. ஏய் சுமாரு சுமாரு சுமாரு, ஏய் குமாரு மூடிக்கிட்டு சுமாரு. அதாவது நாம் இப்பொழுது நிகழ்ச்சிக்கு சென்று விடுவோம். சென்று விடுமா? சென்று விடுவோம். ஒரே புகழ், ஒரே பெயர், ஒரே விருது, அதுதான் அஜித் அவார்ட். எல்லாருக்கும் வணக்கம் கண்ணே. ஒரு பெயர், ஒரு புகழ், ஒரே விருது, அதுதான் எங்க அஜித் அவார்ட்ஸ். என்னடா பிபி நாத் பேசுனத நான் பேசுறேன்னு பாக்குறீங்களா? அதுதான் இல்ல, அவன் வாயா போயா நிகழ்ச்சிக்கு போயிட்டான். இனிமே இங்க நான் தான் ஓட்ஸ், தெரியா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விருது எது தெரியுமா? ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆக்டர். அது வழங்கத்துக்கு யார் வரா தெரியுமா? 1960 பெஸ்ட் சப்போர்ட் ஆக்டரா ஒருத்தர் இருந்தார், அவரு தான் வரப்போறார். யாருன்னு பாப்போமா? மிஸ்டர் எம் ஆர் ராதா. வாங்க சார். வணக்கம். நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் கண்ணே. நல்லா இருப்ப இருக்கிற இடம் அப்படி இல்லை. இந்த எப்படின்னு சொல்லணும் சார், இந்த அவார்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். யார் அவார்டு கொடுப்பாங்கன்னு அவன் காத்து நிற்கிற நேரம் இது. இந்த நேரத்தில் வந்து இதை பற்றி நான் சொல்ல முடியும். ஒரு கூட்டம் உட்காந்து இருக்குது, அவன் கொடுப்பான் எவன் வாங்கலான்னு. அதில் நான் மாட்டேன் பதில். உங்களுக்கு நான் எப்போ நல்லவங்க பக்கம்தான் வருவேன். பரவாயில்ல, அதனால் வந்திருக்கேன். உன்னு கூட அவார்டு கொடுக்கலாம்னாலும் நடிக்கிறியே நீ. ஏன்னா உன் பேச பார்த்தா கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பேச அழகு லுக்கு வேணும், புரியுதா? உன் நல்லா பேசுகிற யார் தரணும் அவார்டு? கண்ணே கம்பே, ஏன் வராது? ஏன் ட்ரை பண்ணுறேன். நீ சக்கரவர்த்தி வயசுன்னா உன் வயசுன்னா அவர் பெரிய ஆள், நீ வந்து சின்ன பையன். இளவரா தளத்தில் புதுசாக முடிய உன் சொந்த குரல பேசு, அப்புறம் திருப்பி ஆப்ரேஷன் வந்துடும் போது உனக்கு. இந்த அவார்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாமினிஸ்ட்லாம் யாரும் இல்லை, இவர் வின்னர் மட்டும்தான். ஏன்னா எல்லா படத்துலையும் இவர் மட்டும்தான் நடிக்கிறாரு. அதனால லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ணன் ராமையா. நீச்சல் பண்ண பத்தியா சும்மா நல்லா நடிக்கிறதுக்காக சொல்லாம சார். இந்த அவார்டு இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அது காரணமே வந்து என்னோட டைரக்டர் சார் தான் சார். அதாவது வந்து சாதாரணமாக வந்து நான் இந்த வடப்பழனி ஏவிஎம் ஸ்டுடியோ வாசலில் சப்போர்ட்டா பழம் வச்சிருந்தவன் சார். இன்னைக்கு எனக்கு பெஸ்ட் சப்போர்ட் ஆக்டர் கிடைச்சிருக்குன்னா அது காரணமே அதான் சார். எங்கள் டைரக்டர் பிரபு லெமன் சார் தான் சார் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் சொன்னார் என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை, என்னென்னா, நீ எப்படி சப்போட்டா பழம் வச்சிருந்தியோ அதேமாதிரி நான் வந்து லெமன் ஜூஸ் கடை வச்சுருந்தேன். இந்த மாதிரி கோயம்பேடு மார்க்கெட்டில் தக்காளி விற்கிறவன், வெங்காயம் விற்கிறவன், பூண்டு விற்கிறவன், இவங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஒரு நடிகனாக ஆக்கி
அவங்களுக்கு ஒரு நல்ல விருதை வந்து என்னால் வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லி என்னை இந்த படத்தில் கமிட் பண்ணார். இப்போ நான் இந்த இடத்துல இந்த அவார்டை வாங்குகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் டைரக்டர் சார் தான், அவருக்கு தான் இந்த அவார்டு நான் வந்து சமர்ப்பிக்கணும். ஓகே சார், இப்போது ஏஎம் ஸ்டுடியோவில் சப்போட்டா வித்தன் அப்படின்னு சொன்னீங்க, அந்த சப்போட்டா எப்படி வித்தீங்கன்னு கொஞ்சம் செஞ்சு காட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை பார்த்து தான் வந்து அவர் வந்து ரொம்ப அட்மையர் ஆகி எனக்கு இந்த கேரக்டரை கொடுத்தாரு. அதனால தான் சார் பண்ண சொல்கிறோம், கொஞ்சம் பண்ணீங்கன்னா நடிகன்னா அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு நடிச்சு வந்தான். சப்போட்டா விற்கிறவனுக்கெல்லாம் அவார்டு தரத்து என்ன போட்டு நிற்க வச்சு இவனுக்கு என்ன சப்போட்டா நிற்க வச்சுக்கிறேன். என் டயம் பண்ணு, என்ன பண்ண பார்க்கலாம். சப்போட்டே 3-10 ரூபா சப்போட்டே, சப்போட்டா 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 சப்போட்டே, 3-10 ரூபா சப்போட்டே. சார் வாங்கலையா சார், சப்போட்டே சப்போட்டே சப்போட்டே. சார் சார் போக சார், திருப்பி போய் நீ ஏஎம் ஸ்டுடியோல சப்போட்டா வித்துக்கோங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நல்லா வருவேன். கட்சியா ஒண்ணு சொல்லிட்டு போறேன், நல்ல கலைஞனுக்கு பிரைஸ் கொடுங்க. இப்படி இந்த சப்போட்டா ஒரு பயா பேப்பர்லாம் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, சினி பெல்ட் பேக்கப் ஆகிடும். வர இப்போ அண்ணன் ராமையா வந்து நல்லா சப்போட்டா வித்தாரு. அடுத்து நம்ம பார்க்க போற கேட்டகரி பெஸ்ட் கோரியோகிராஃபி. The nominees are Ganesh Master for Motion, second nominee sir Giridhar Master for Sakkarayil Vizhundhen. The third nominee sir Florence Master for Tirunir Malai. நம்மளுக்கு ரெண்டு வினர்ஸ் இருக்காங்க, அதை அனௌன்ஸ் பண்ண நாயாட பேயாட புகழ் மிஸ் நிலா மாஸ்டர், கம் ஆன் ஸ்டேஜ். கணக்கு தம்பி, வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு மாஸ்டர். ரைட், இந்த குழந்தைங்க ஆடணும் இல்லை, என்னுடைய பிள்ளைங்க தான். ஆமா, எல்லாருடைய சாயில் அப்படியே பார்த்துருப்பேன் நீ. சரிங்க, என்ன பார்க்காத அந்த ஸ்டெப்ஸை பார்த்து குழந்தைங்க அடந்த சூப்பராக பண்ணாங்க. வின்னர்ஸ் யாருன்னு தெரியுமா மாஸ்டர்? அது நீயே சொல்லு, நான் சொல்றது நீ தான் சொல்லலாம், நிற்க வச்சிருக்கேன். ஓகே மாஸ்டர், வின்னர்ஸ் ரெண்டு பேர், அதாவது கீதர் மாஸ்டர் அண்ட் கணேஷ் மாஸ்டர். புதுசா வேலைக்கு என்னக்கா ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு சொம்பு கொடுக்குறீங்க? சொம்பு ஒண்ணுதான், ஆனா ரெண்டு பேரும் பிரிச்சு பார்க்க விரும்பல.
ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணாடி நினைச்சிட்டு ரெண்ட வாங்கிட்டீங்க. அருமையான தருணம் இது. உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கணும். கேளுங்க. இந்த ஸ்டெப் எப்படி பிடிச்சீங்க? ரொம்ப அற்புதமான ஸ்டெப். அது வேற ஒண்ணும் இல்ல சார். சொல்லுங்க சார். அதாவது ஒரு நாள் வந்து நான் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தேன். அப்ப நல்லா தூக்கம் எனக்கு. அப்ப என்ன பண்ணாங்க, ஒரு மூணு நாள் ஊற வச்ச லுங்கின்னு நினைக்கிறேன். அதை கட்டினி உக்காந்துருந்தேன். திடீர்னு உள்ள நம்ம 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 ஏதோ ஒன்று ஊறிச்சு என்னடான்னு பார்த்து குளிஞ்சி அப்படி ஒதுனா கரெக்டாக முடிச்சு ஒன்று கீழே ஊதுது. இப்படி ஒதுனே என்ன பாருங்க, டேரக்டர் பார்த்துறாரு. பார்த்துட்டு ஸ்டெப்பு நல்லா இருக்குது அப்படின்னாரு. அப்போ போட்டு தான் அந்த ஸ்டெப்பு. ரொம்ப அருமை சார், ரொம்ப அருமை சார். நெக்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்கள் ஸ்டெப்பும் சான்ஸ் இல்லை சார், செம்மையாக இருந்தது. உங்கள் ஸ்டெப்பு எப்படி பிடிச்சிங்க அதை நான் சொல்லணும். இந்த அந்த ஸ்டெப் தான் சார். அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஷூட்டிங் நடந்துட்டு இருந்து இல்லையா, அது நடந்து போகிற காலேஜ் இருக்கு தான் இந்த கோரிய போனாங்க. காலேஜ் பண்ணும்போது அங்கே ஃபிகர்லாம் கொஞ்சம் வந்திருந்தாங்க. டப்புன்னு அப்புறம் ஆரோ குளரில் அங்கே போயிட்டு வந்தவா ஸ்டெப் போட ஆரம்பித்தேன். டப்புன்னு அங்கேருந்து பண்ண போல போலீஸ் பார்த்துட்டா போல. அவங்க லட்டி எடுத்து டப்புன்னு முட்டி அச்ச போல. சார் அடிக்காதீங்க என்ன, டப்பு இன்னொருத்தன் சைடில் விட்டான். டப்பு சார் அடிக்காதீங்க என்ன. அப்புறம் ரெண்டு பேரும் டப்பு டப்புன்னு அடிச்சோடனே இப்படி இப்படி என்ன அடிச்சு பண்ண நமக்கு தோத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. அடிச்சு தோத்த ஆரம்பிச்சு நான் என்ன பண்ண ரெண்டு சைடு தத்துன அப்படியே ஒன்றேன். இதே ஓட்டு இப்படி ஓடியாம அந்த சைடு எங்கள் கோரிய நடந்துட்டுருக்குது. பசங்களாம் பார்த்துட்டு மாஸ்டர் புது ஸ்டெப் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதே ஸ்டெப் எல்லாரும் போட்டுருந்தாங்க. சூப்பர் சார். பட் இன்னொரு ஸ்டெப் ஒன்று போட்டீங்களே படுத்துட்டு, அது எப்படி சார்? அதை முட்டி போட்டுன்னு எப்படி பண்ணுங்க சார். அந்த கொஞ்சம் நல்லா இருக்கும். அது எப்படின்னா விளக்கம் கொஞ்சம் கொடுங்க. இந்த ஸ்டெப் தானே சொல்றீங்க? ஆமா சார், ஆமா சார். அது நல்லா பாத்துங்க, எப்படி நல்லா பாத்துட்டீங்களா? அதான் இதே தான். என்ன பண்ண அடிச்சாங்க பாருங்க. அடிச்சோன்னு ரெண்டு நாள் வீட்லயே இருந்து எந்திர முடியல. உடனே ஒரு ப்ரொடியூசர் டைட்டில் வந்தாங்க. வந்துட்டு இந்த ஸ்டெப் வேணும் புது படத்துன்னு கேட்டானுங்க. அப்போ என்ன பண்ணால் என்னால் முடியல. முடியாத பட்சத்தில் சார் என்னால் எந்திருக்க கூட முடியாது அப்படின்னா சார் நல்லா இருக்குனானுங்க. இதுவா சார் நல்லா இருக்குண்ணே? ஆமாம் சார் நல்லா இருக்குனானுங்க. மரியாதையாக போயிடுங்கன்னு அடிச்சு அடி அந்த மாதிரி கை தூக்க முடியல காலில் சொன்னேன். இதுவே சூப்பராக இருக்குது சார், பக்கா சார் நல்ல ஸ்டெப்பு சார். படுத்துட்டே போடுற பல மனுஷனானுங்க. உங்க மூணு பேர்கிட்டயும் ஒரு ரிக்வெஸ்ட். நேயர்கள் கேக்குறாங்க, நீங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே அப்படி அவுட் போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அக்கா அக்கா டான்ஸ் வேணா நாங்க ட்ரை பண்ணுவோம். அக்கா நீங்க சொல்லக்கூடாது. பேயாட நாயாட பேயாட நாயாட